angels sent from up above. You know you make my world. Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்குது, அது எப்படி ஈஸியாக அவசியிருக்குது, அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டாப்பிக்கில் பொறுத்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு யாரோ டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணால் நான் வந்து குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வந்து டாப்பிக்கில் போவோம். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அங்கே இருக்கிறவங்க வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்எல்ஏஸ் இருக்கிறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்சி இருக்கிறவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த யூனிகேமரல்லாம் என்ன, பைகேமரல்லாம் என்னென்னா, யூனிகேமரல்னால் ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கும், அதாவது எம்எல்ஏஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவே பைகேமரல்னால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருக்கும். ஸோ எம்எல்ஏஸும் இருப்பாங்க, எம்எல்சியும் இருப்பாங்க. ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பைகேமரல், ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவும் இருக்குது, ராஜ்யசபாவும் இருக்கும். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா பைகேமரல் லெஜிஸ்லேட்டர். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டல் 28 ஸ்டேட்ஸுக்கு 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ எங்கெங்கே என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஈஸியாக ஞாபகம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது அடிக்கடி கேட்டுட்டு ஒரு கொஷின், ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பைகேமரல் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 28 ஸ்டேட்ஸில் இந்தியாவில் வந்து 6 ஸ்டேட்ஸில் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா கர்நாடகா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். இது எப்படி ஈஸியான வச்சுக்கிறதுனா கேடிஎம் பைக், ஆடி கார். கேடிஎம்மில் கே ஃபார் கர்நாடகா, டி ஃபார் தெலங்கானா, எம் ஃபார் மகாராஷ்டிரா. பைக்கில் ஃபஸ்ட்டு பிஏ இருக்கு இல்லையா, ஸோ பிஏக்கு பீகார். ஆடி காரில் ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து ஆந்திரப்பிரதேஷ், யூக்கு வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 6 ஸ்டேட் தான் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் ஃபாலோ பண்ணுறாங்க, கேடிஎம் பைக், ஆடி கார் ஞாபகிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருந்தது, எப்போனா 1986 முன்னாடி இருந்தது. 1986 எம்ஜிஆர் சார் பீரியடில் வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி அபாலிஷ் பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 169 யூஸ் பண்ணி அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 169 என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து 1986 எம்ஜிஆர் சார் பீரியடில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அதில் வந்து எந்த யூனியன் டெரிட்டரியில் லெஜிஸ்லேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடான கேட்குற ஒரு கொஷின். ஸோ எந்தெந்த யூனியன் டெரிட்டரியில் லெஜிஸ்லேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 8 வந்து 3 யூனியன் டெரிட்டரிஸில் வந்து லெஜிஸ்லேட்டர் இருக்குது, ஆனால் வந்து யூனிகார்மல் தான். யூனிகார்மல்லாம் எம்எல்ஏஸ் மட்டும்தான் இருப்பாங்க, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ்னால் டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மூணுமே பெருசு. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம், டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். மீதி இருக்க யூனிடேட்ஸ்லாம் சின்ன சின்னசாக இருக்கும், அதனால் வந்து அதில் வராது. ஸோ இது மூணு வந்து பெருசு. ஸோ இது நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ விச் ஸ்டேட் ஹாஸ் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர், ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் சொன்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க, அந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ஷார்ட்கட் வந்து நான் போட்டு வர, அவ்வளோதான். ஜிஎஸ் வந்து ஆரம்பிச்சிட்டேன், ஒன்று ஒரு 30 டேஸ் தான் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சளவு நான் வந்து போர்ஷன் கவர் பண்ணுறேன். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, டேக் கேர், பாய், நல்லா படிங்க.